ஹாய் ஹலோ ஆர்ஆர்எஃப், நாங்கள் ரதன் பையன். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இப்போ காட்டு ரோடுக்கிட்ட வந்துட்டோம். நெருக்கி ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்போம். தெரியுங்களா உங்களுக்கு கொடைக்கானல் 52 கிலோமீட்டர்ஸ்? இன்னும் மேலே தான் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கேட்க மாதிரி ஒரு இளமையாக இருக்கா எனக்கு. வரப்போ இப்போ கம்முங்களை குடிச்சா வரப்போ வாங்கிக்கலாம். இளநீருக்குன்னு சொன்னாங்களா? கரெக்டாக இருக்கா? ஓகே கைஸ், இந்த ரூட்டு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நிறைய அவங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு நான் சொல்கிறேன், நம்ம அப்படியே உள்ளே போய் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம செக் போஸ்ட் போயிட்டு நாங்கள் அப்படியே நம்ம கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்துட்டு உங்களை வந்துட்டு நான் சந்திக்கிறேன். பாய். நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஃபால்ஸில் இருக்கோம். சில்வர் ஃபால்ஸோட வியூ உங்களுக்கு நான் அப்படி சுற்றி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இந்த டைம் வீக்கெண்ட்னால் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு சில்வர் ஃபால்ஸ்லேருந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரூம் தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா, ரூம் வந்து தம்பி தான் புக் பண்ணியிருந்தேன். ஆர்ஆர்எஃப் ரொம்ப சுத்த விட்டாங்க ரூம் கரெக்டாக தெரியாமல். அப்போ நாங்கள் தம்பியோட ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் வச்சு இப்போ ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டோம். போகிற ரூட்டும் கரெக்டாக என்னன்னு தெரியல, பட் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க, நீங்களும் வாங்க, அப்படியே போய் ஒன்றா பார்ப்போம். ஓகே, இவ்வளோதான் அதான் கைஸ் உள்ள ரூம் போகிற வழி. எந்த ரூம்டா? எது? ஹாய் காய்ஸ், ரூம் வந்துட்டோம், வாங்க ரூம்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ரூம்குள்ளே போன உடனே இப்படி தான் இருக்குது. ஒரு பெட்டு, அப்புறம் வந்து ரெண்டு சேர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ரேர். இது வந்து பாத்ரூம். ஓகே, அப்புறம் டிவி ஒன்று இருக்குது, வேறு அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி தான் நம்ம தம்பி ரூமும் இருக்கும், அப்படியே வந்து சேம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது அப்படி தான், அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்கும். அப்படியே இது வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கும் பாத்ரூம். அப்படியே இதே சேம், அதே ரெண்டு சேரு இங்கே தான். டிவி அப்படின்னா வியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூம் வந்து வியூ இப்படி தான் கைஸ் இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக போய் சாப்பிட்லாம். இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்லாம் வந்திருக்கோம். ஆர்ஆர்எஃப் நம்ம சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். வந்ததும் கேம்ப் ஃபயர் போட்டிருந்தோம், நீங்களும் கொஞ்சம் அதை பாருங்களேன். எதாலும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருப்பீங்க கைஸ். ஏன்னா நம்ம வந்து மொபைல் கேமரா வச்சு தான் எடுத்தனால வந்துட்டு இவ்வளோ கேப்சர் அதை வச்சு தான் இவ்வளோ கேப்சர் பண்ணியிருந்தேன். பட் நீங்களே பாருங்கள், ரொம்ப அவ்வளோ கிளியராகலாம் இருக்காது, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன். சரிங்களா, சீக்கிரம் நமக்கு இந்த கேமரா வாங்கிடலாம். ஆனால் உண்மையிலேயே செம்ம குளிருங்க, பனி, அப்பா உதடெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. விடுங்க, அதுக்கு நேச்சுரலாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தனையும் பாருங்களேன், ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ செம்ம டயர்ல இருக்காங்க. கொடைக்கானல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேம்ப் ஃபயர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக்காக தாங்க இருக்கும். அந்த புகை போகிறனால வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஃபேஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ கிளியராக கேப்சர் பண்ண முடியல. பட் ஃபயர் ஆனது மட்டும் நல்லா கேப்சர் ஆச்சுங்க, சூப்பராக பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எவ்வளோ இப்படி போக போகுதுன்னு அப்புறம் என்ன உட்காந்து அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க கைஸ்.
பார்த்தீங்கன்னா